ஹாய், வணக்கம், மந்திரம், நமஸ்தே. விவசாயம் செய்வோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சந்தோஷமாவும் இல்லாம சோகமாவும் இல்லாம ஏண்டா இருக்கிறோம் அப்படின்னு நிலைமையில இந்த நோய் நம்மளை தள்ளி விட்டுருச்சு. வீட்டுல சும்மாவே இருக்கிறது பிடிக்காம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு யூடியூப் சேனலை ஓபன் பண்ணலாம்னு நினைச்சோம். இங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட போடுறாங்க, சமையல் செய்யறத போடுறாங்க, பைக் ஸ்டாண்டிங்ல செய்யறதெல்லாம் போடுறாங்க. அது என்னடா, நமக்கு எங்க பார்த்தாலும் டெத் அண்டாவே இருக்குன்னு பார்த்தா, இந்த காலகட்டத்துல மிகவும் முக்கியமான குறைந்தபட்ச ஆட்கள் விரும்புற வேலை என்னன்னா விவசாயம் தான். இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டா எடுத்து பசங்க ட்ரை பண்ண நினைச்சாலும், குறிப்பிட்ட வீட்டுல ஆதரவு கொடுத்தாலும், பலர் வீட்டுல உனக்கு எதுக்குடா இந்த வேலை, போய் படிடான்னு சொல்ற காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக விவசாய வேலை செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளால் ஒரு மணி நேரம் கூட விவசாய வேலை செய்ய முடியாத நிலைமைக்கு நம்ம தள்ளிவிடப்பட்டு இருக்கோம். இப்போ அந்த நிலைமையை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சி இருக்கு. அது என்னன்னா, எளிமையான முறையில் வீட்டிலே விவசாயம் செய்யலாம். விவசாயத்திலே பல பிரிவு இருக்குது. அது என்னன்னா, பயிர் விவசாயம், கால்நடை விவசாயம், மாடித்தோட்டம், இன்னும் விவசாயத்திலே பல வகை இருக்குது. நமக்கு நிலம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டிலே கூட விவசாயம் பண்ணலாம். அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த சேனலை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிற 75% மக்கள் விவசாய தொழிலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருந்து தான் பல நாடுகளுக்கு விவசாய பொருட்கள் போகுதுன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஆனால் எல்லா வளமும் இருக்கிற நம்ம நாட்டில் விவசாயிகளுக்கும் விவசாய பொருட்களுக்கும் பஞ்சம் வருது. அது ஏன் இந்த நிலைமையை போக்கணும்னா, வீட்டிலே விவசாயிகளையும் விவசாய பொருட்களையும் உருவாக்கணும். நம்ம மட்டும் தெரிஞ்சுக்காம வருங்கால சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். விவசாயம் இந்தியாவின் கண்கள், விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்புன்னு கருத்துக்களை மட்டும் சொல்லாம நம்மளுடைய சிறிய பங்களிப்பை விவசாயத்துல அளிப்போம். அடுத்த வீடியோல இருந்து வீட்டுல எப்படி எளிமையா விவசாயம் செய்யலாம் அப்படின்னு நாங்க போடுறோம். இந்த வீடியோல ஏதாவது தவறு இருந்தா மன்னித்துக் கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்லயும் எளிமையா விவசாயம் செஞ்சு உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் எங்களையும் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. ஒன்றிணைவோம், விவசாயம் செய்வோம்.